Hi friends, welcome to Kitchen Whistle. In the video, la secret ana rendu ingredients seithu semiya kesari eppadi tasty ah seiyradhen paakalam. Adupathai vechi pan vechikalam, oru 2 tablespoon alavukku nei seithukalam. Konjama mundiri paruppu seithukalam. அடுத்தது கொஞ்சமா பொடியா நறுக்கின பாதாம் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு ட்ரை ஃப்ரூட் சேர்த்து வதக்கிக்கோங்க முந்திரி பாதாம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் திராட்சை சேர்த்து வதக்கிக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பொன்னிறமா ஆயிடுச்சு தனியா எடுத்து வச்சிரலாம் அதே நேயில ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்து வறுத்துக்கலாம் இது வந்து கரெக்ட்டா 100 கிராம் சேமியாவை லேசா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பறித்த சேமியாவா இருந்துச்சுன்னா 2 நிமிஷம் மட்டும் வறுத்தீங்கனா போதும் சேமியா வறுபட்டுருச்சு அடுத்து சிம்ல வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கப்ல சேமியா எடுத்தீங்களோ அதே கப்ல 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்கனா கரெக்ட்டா இருக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் குக்க பண்ணீங்கனா போதும் சேமியா நல்லா வெந்துரும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க அடிக்கடி சேமியா 90% அளவுக்கு வெந்திருச்சு இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கறேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும்னா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து உங்களுக்கு உப்பு எடுத்து கொடுக்கும் பாருங்க சேமியா 100% அளவுக்கு வெந்திருச்சு அடுப்பு சிம்ல வெச்சுக்கோங்க நான் கொஞ்சமா ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கறேன் ஃபுட் கலர் சேர்த்துக்க வேண்டாம் அப்படினா நீங்க தவிர்த்துறலாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கேன் கஸ்டர்ட் பவுடரை லேசான வெதுவெதுப்பான தண்ணியில நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கேன் பால் பவுடரியும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து கரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இல்லனா கட்டிகள் சேந்துரும் அடுப்பு வந்து சிம்லயே வெச்சுக்கோங்க இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்கக்கூடிய பால் பவுடரை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலா நீங்க 1/4 கப் அளவுக்கு பால் வேணாலும் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூள் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுட்டு அடைப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் டேஸ்டியான செமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த செமியா கேசரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிச்சன் விசிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த செமியா கேசரியில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்